सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते अरडमा पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री वेट्रिवेल முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாஸ்திர ஜோதிஷ கலாரத்னம் மகேஷர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம், பிரத்யேகமாக ஆன்மீக தகவலில் தாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் குட்டி ஸ்டோரியில். அதே சமயத்தில் பார்த்தோன்னா ஆன்மீக டிப்ஸ். ஒருத்தங்க கிட்ட சொன்னாங்க, சார் நான் காலையில் ஒரு பெரிய வருத்தத்தில் இருந்தேன் சார், எந்திரிச்ச உடனே எனக்கு மனசில் பட்ட விஷயம், அப்படியே மனசில் யோசிச்சுட்டே இருந்தேன் உங்களோட நிகழ்ச்சி வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். உண்மையாலே சொல்கிறேன், நான் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தேனோ அதுக்கு அப்படியே ஆன்மீக டிப்ஸ் சொன்னீங்க சார். உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுத்தது, மனசில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. எனக்கு இறைவன் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான்னு அப்போவே நினச்சி சுவாமி ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தேன் சார். இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது. சரி, இன்றைய தினத்தில் அதே போன்று பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 13/11/2021 சனிக்கிழமை குரு பெயர்ச்சி, மகரத்திலிருந்து கும்பராசிக்கு குரு பகவான் மாறுறார். பிரம்மாண்டமாக ஒரு யாகத்தை நம்ம பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க 20ஆம் தேதி சண்டி யாகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே போன்று மிக பிரம்மாண்டமாக வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் மூலமாக குரு பகவானுக்கு சிறப்பான யாகங்கள், இந்த குரு பகவானுக்கு பண்ணக்கூடிய யாகங்களில் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றியும் நம்ம சொல்லிதான் ஆகணும். மதுரை, இந்த மதுரையிலிருந்து ரம்யான்னு சொல்லக்கூடியவா. அடுத்தது பெங்களூர், பெங்களூர்லேருந்து பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதேமாதிரி சுதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதேமாதிரி மலேசியா, மலேசியாவிலேருந்து அருணா அவர்களுக்கும், சிங்கப்பூர்லேருந்து கார்த்திக் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் தங்களால் முடிந்த அற்புதமான இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த யாகத்தை மேலும் மேலும் பெருக்கக்கூடியதாக இருக்கும். குரு மந்திரம் குருவுடைய மூல மந்திரம், இந்த குரு மந்திரம் குருவுடைய மூல மந்திரம் சாதாரண விஷயம் கிடையாது, அபாரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் குரு பெயர்ச்சியில். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நிகழ்ச்சிகள் இதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து வைக்க போகிறோம். அதற்கு முன்னாடி வரக்கூடிய 28 திருச்செந்தூர் முருகப்பெருமானை அங்கே அற்புதமான யாகங்கள்லாம் வச்சுருக்கோம், அதற்காக பங்கேற்கிறதுக்கு வரோம். அங்கே சார் நானும் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், ஜோதிட ரீதியாக கிடையாது, ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் தாராளமாக. 7397394829க்கு கூப்பிடுங்க, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குனா ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மாங்கல்யம் சில பேர் பார்த்துட்டுனா பிரித்து கோக்கிறது அப்படின்னு சில நாட்கள் வந்து வச்சுட்டு இருப்பாள். இந்த மாங்கல்யம் பிரித்து கோக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக வந்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நான் சுப முகூர்த்த நாள் இந்த நாளில் மாங்கல்யம் பிரித்து கோக்கிறேன் அப்படின்னு கோர்க்கவே கூடாது. அந்த நேரத்தில் பார்த்துட்டுனா குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும், அஷ்டமஸ்தானத்தில் எதிரி கிரகம் அதாவது எதிர்மறையான கிரகம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அஸ்ட்ராலஜர்கிட்ட நம்ம கேட்டுண்டு இந்த மாங்கல்யம் பிரித்து கோக்கிறதை நம்ம வந்து உத்தேசிக்கிறோம். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதல் தடவையாகட்டும் சரி, அல்லது 10 தடவை 15 தடவை நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் கழித்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த நாள் நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய தாராபலம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த குருவுடைய தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம், அஷ்டமஸ்தானம் சப்தமஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மாங்கல்யம் பிரித்து கோப்பா. அந்த மாங்கல்யம் பிரித்து கோக்கிறதுங்கிறது சுப முகூர்த்தமாக இருக்குது, நல்ல நேரமாக இருக்குதுன்னு கேலண்டரை பார்த்து நம்ம பண்ணிடவே கூடாது. அதை நாள் நட்சத்திரம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாங்கல்யம் பிரித்து கோக்கிறதுக்கு நம்ம சாதாரண சுப முகூர்த்தம் பார்க்கலாமா, சாதாரணமாக
நல்ல நேரம் இருக்குது, இதை பார்த்து நான் பண்ணிக்கலாமா? அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 25/10/2021 ஸ்ரீபுல ருஷம், ஐப்பசி மாதம், 8ஆம் திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி பஞ்சமி நாள் முழுதும் சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைக்கி சுப முகூர்த்த நன்னாள் பஞ்சமி. பஞ்சமிங்கிறதே விசேஷம், சோமவாரம் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க. என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து ஆட்சி புரியக்கூடிய அந்த மகேஸ்வரர் மகாதேவன் விஸ்வநாதர் பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கணும் பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள் மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் காய்கறி எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரீஷியன் சம்மந்தமாக இருந்திருக்கிற, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு வாழ்க்கெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆர்மிக்கு, நேவிக்கு இந்த நட்சத்திரம் அவ்வளோ உகந்ததுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீ நட்சத்திரம் பிறந்தா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இல்லாத ஒரு விஷயத்துக்காக சில பேர் கவலைப்பட்டு இருப்பா, நீங்கள் பார்த்துருப்பேன். என்னமோ தெரில, காலையிலேருந்து ஒரே மன சங்கடமாகவே இருக்கு. என்னன்னு தெரில, என்னன்னு தெரில. இந்த சப்தம் வந்தாலே அது ஏதோ அந்த நெகட்டிவிட்டி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாள். அது ஒரு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இருந்துட்டு போகிறது, அடுத்தது பார்த்துக்கலாம். அப்படியே மைண்டு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் இருப்பில், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். இடம் பொருள் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சகோதர சகோதரி அவளுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். அவளுக்கு ஏதேனும் வாங்கித்தரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் ரொம்ப குழப்பங்கள் இருந்தது கொஞ்சம் தெளிவாகும். விடாத பிடிவாதம் பிடிச்ச விஷயங்கள்லாம் மாறும். வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் பல வரணும். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்துடக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அது பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். பார்த்து பார்த்து பழகி இருக்கும், அதனால் உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்குது. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் பிறருக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. வா, எனக்கு தெரிஞ்சவா தான் தெரிஞ்சவா, எல்லா இடத்துலையும் இப்படி சொல்லப்படாது. அப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது உங்களுக்கு தான் சாரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, யதார்த்த தாமதமாக ஒரு சில காரியங்கள், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா காலை வேலைகளில் இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே மாற்றிடுவேன். மத்தியானம் பார்த்துப்போமா, குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கவா, திருவாத நட்சத்திரத்தில் இருக்கவா, விரயமாகிற மாதிரியே இருந்து லாபத்தை சம்பாதிச்சுடுவா. பேங்க்கில் கையெழுத்து போடும்போது, பேங்க் சம்மந்தமான வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. மற்ற வாட்ட பேசிகிட்டே பண்ணப்படாது. அடுத்தது புனர்வசு நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முயற்சிகள் இருக்கும். திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு வராபணங்கள் வந்து தீரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, நிறைய காரியங்கள் உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு தப்பு பண்ணிவிட்டுமே தப்பே பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணலாமல் பண்ணவே கூடாது. ஒரு காரியத்தை விடணும்னு நினச்சிட்டா விட்டுணும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு, எனக்கு படிப்பை விட விளையாட்டை நன்னா வர்றது, ஃபுட்பாலில் நன்னா இருப்பேன், வாலிபாலில் நன்னா இருப்பேன், சாம்பியன்ஷிப்பாக என்னை விட்டு விட்டால் சாம்பியன்ஷிப்பாக அம்மா அப்பாட்ட எடுத்து பேசினா போதும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் படிச்சுன்னு இருக்கவங்க, எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, டீச்சரிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்தின்னு இருக்கவங்க, காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண்
நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல நல்ல உழைப்புகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும், சில நேரம் தடங்களாக இருது. ஏன் அப்படி 95% நடக்கிறது, ஏதோ 5% தடங்களாக இருது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், பண சம்பந்தமான விவகாரம் பேசிகிட்டு இருக்கோம், இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, பேங்கிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் நடத்தி சிட் ஃபண்ட்ஸ் நடத்தி அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே ரொம்ப அன்பானவா பாசமானவா பிரியமானவா, நீங்கள் நிறைய உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன்னா அம்மா கிட்ட ஒரு காரியம் நடக்குன்னு நைஸாக அப்பாட்ட போய் எப்பா பா பா அப்படின்னு பாசத்தோடு சில காரியத்தை பண்ணிவிடுவா. அப்பா திட்டினா அம்மாட்ட போய் காரியத்தை சாச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அழகாக பேசி அந்த காரியத்தை சாச்சுடுவீர்கள். உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி, அந்த பாணியை பயன்படுத்தி அந்த காரியத்தை சாச்சுடு. பெரிய பெரிய நபர்களை சந்திக்கணும்னு நினச்சிட்டுருக்கா அற்புதமாக சந்திச்சுடுவான். இந்த காரியத்தை சாதிச்சுக்கப்பறம் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்லையே நம்ம இவ்வளோ விஷயங்கள் படிச்சுட்டு பண்ணிட்டோமே, ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த காரியங்கள்லாம் பண்ணுவேன், இத்தனை நாள் இதை பண்ணவே முடியல, இப்போ தான் பண்ணுறேன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருந்துக்கா, செல்ஃபோன் கடை வச்சுருக்கோம், மொபைல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, பலசர கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெருசாக நடத்தணும்னு நினச்சிட்டுருக்கோம். அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாதேவர் வழிபாடு விஸ்வநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேயர்களே வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி. சினிமா சம்மந்தமான துறைகளில் ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கோம், டைரக்ஷன் இருந்துருக்குறோம், மியூசிஷியனாக இருந்துருக்கிறவங்க, கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்களுக்கு அழகு கடை படித்து அதுக்கப்புறம் அதை பெரிய கடையாக வச்சுருக்கிறவங்களுக்கு, ஹேர் டிசைனராக இருந்துருக்கிறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிகிட்ருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காஸ்ட்லியான இந்த பெர்ஃப்யூமெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த சுக்கிரனை சார்ந்த எல்லா விஷயங்களும் செய்துட்ருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். நினச்ச காரியங்கள் கைகூடும், பண வரவுகள் உண்டு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி அந்த கடமையை மட்டும் செஞ்சுட்டேன்னா போதும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிலம் பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி நேயர்களை கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப பிரமாதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும், நினச்ச போஸ்டிங் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சின்ன சின்ன ஒரு ஃப்ளாட் இருக்குது, 100 ஃப்ளாட்டு இருக்குது அந்த இடத்துல, அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் பண்ணுறா, ஒரு மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணுறா, அதில் உங்களுக்கு தலைமையாக போட்டுடுவான், அந்த ஏரியாவில் உங்களை ஒரு தலைமையாக போட்டுடுவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்கள் கமிட்டி, உங்களுடைய தொழில் இருக்குது அதுக்குண்டான கமிட்டி வச்சு அதில் உங்களை மெயினாக போட்டுடுவான். அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு சேமித்து வைக்கணுமே, நம்ம இவ்வளோ தாண்டி வந்துவிட்டோம், என்னடா திரும்பி பார்த்தா ஒன்றும் கிடையாது, சரிப்படாது, இன்னும் சேமிக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்கும், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். வேணா பாருங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் கூடுவெல்லாம் பழகுவேன், நீங்களே ஆச்சரியப்படும், முந்தி இருந்ததுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம். கடனுக்காக கடன் வாங்கிட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே இன்பமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பல சோதனைகள் வரும் சாதனை படிச்சுடுவேன். நீங்கள் வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும், வெளிநாடு போகணும், வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு சார் சக்ஸஸாக நடந்துருமில்ல, குழப்பமே வேண்டாம், சக்ஸஸாக நடக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா படித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாது உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் தீரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களை உயர்வான சிந்தனைகள் நினைச்ச காரியங்கள் கைகூடும். சில நேரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு வேலை சம்மந்தமான விஷயங்களில் டென்ஷன் நிறைய இருக்கும். என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற டென்ஷன் இருக்கும். தாண்டி வந்துடுவேல் மறைமுகெல்லாம் நிறைய எதிரி இருந்துருப்பா. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுனா எப்படி சார், அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரகசியங்களை சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சாம்பார் ரெசிபியை கூட சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது தான். என்ன சார் இப்படி சொல்கிறேன், ஆமாங்க இப்படி போட சொன்னால் அப்படி சொல்கிறதா மாற்றி செஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக உதாரணம் சொன்னேன். மாட்டு பண்ணை வச்சுட்டு இருக்கிறவா, ஆடு சம்மந்தமான பண்ணை வச்சுட்டு இருக்கிறவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, தென்னந்தோப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க, செடிகள் வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் சம்மந்தமான ஹோல்சேல் விற்பனை மார்க்கெட்டில் ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, தானியங்கள்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய கும்பராசி என்பர்களே ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியங்கள், இது நடக்காது சார் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சொந்த பந்தந்த சந்திப்பில் இடம் விட்டு இடம் மாற்றம் இருக்கும். திடீர்னு பதவியில் சில விஷயங்கள்லாம் இப்படியே ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும், ஒன்றும் இருக்காது பா, பயத்தை உண்டாக்கி விடுறாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும், ஒன்றும் இருக்காது. ரொம்ப நாளாக ஒரு சமத்தை எடுத்து நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட நல்ல பேர் வாங்க. அனுகூல்யம் கொடுக்கக்கூடிய அற்புத எண் ஆறு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய மீனராசி அன்பர்களே பிரயாணங்கள் உண்டு, பிரயாணத்தில் காரியத்தை சாதிக்கக்கூடியது. காலில் சக்கரத்தை கட்டல அப்படி இப்படி 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 ஓடிண்டே இருப்பான்னு சொல்கிற மாதிரி ஓட்டிகிட்டே ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. நிறைய அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், தெய்வ லட்சணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டும், ஏதோ பகவானை காப்பாற்றிடுவார் காப்பாற்றிடுவார்னு மனசு திருப்பி 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 அதையவே சொல்லின்னு இருக்கும். உங்களுக்கு அனுகூல்யம் பிறந்துடும், நிறைய நல்ல காரியங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பகவானுடைய கிருபகட அக்ஷம் உண்டு உங்களுக்கு. தலைக்கு வந்தது தலவாகத்தோடு போகும்னு சொல்லுவா, அதெல்லாம் பெரிய விஷயந்தான். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமையின் ஐந்து. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் வந்து செல்வங்கள் நிகழ்கிறதுக்கும் நல்ல முன்னேற்றம் பிறக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய புராணங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்குது, அதில் படித்த ஒரு விஷயந்தான் இதை நான் சொல்ல போகிறேன். வீட்டில் வந்து செல்வங்கள் பிறக்கிறதுக்கும் வீட்டில் வந்து சகல சம்பத்து கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அற்புதமான விஷயம், கோடான கோடி சம்பத்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது புராணங்களில் படித்த அந்த கதைகளில் படித்த ஒரு துளி விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது புவனேஸ்வரி அம்பாள் புவனத்தை ஜகத்தை காக்கக்கூடிய தேவியாகப்பட்டவள், அப்பேற்பட்ட அந்த அம்பிகை இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் காக்கக்கூடியவள். எங்கிருந்து இந்த உலகம் பிறந்ததோ அங்கிருந்தே அந்த தேவி தோன்றியவள். எங்கே இந்த உலகம் பூர்த்தி ஆகிறதோ அந்த இடத்திலும் அந்த தேவி தான் இருக்கா, ஜெகன் மாதா புவனேஸ்வரி. அந்த அம்பிகையை மனதார வேண்டிக்கணும். வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் தேன் வச்சுடணும், ஒரு கிண்ணத்தில் வந்து வெத்தலை, அதுக்கு மேலே ரெண்டு கல்பூரம் பச்சை கல்பூரத்தை வச்சுடணும், ஒரு வெத்தலை அதுக்கு மேலே ரெண்டு பச்சை கல்பூரம், வெத்தலை நூனி வடக்கு கிழக்க பார்த்து இருக்கணும். தேன் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுறோம், அம்பிகை இருக்கக்கூடிய இடம் அந்த சுவாமி ரூமில் கன்னி மூளை, அதாவது கன்னி மூளைன்னா தென்மேற்கு
ஈசான்ய மூலை, அந்த ஈசான்ய மூலை அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு ஈசான்ய மூலைக்கு கொஞ்சம் முன்னாடி, அதற்கும் கொஞ்சம் முன்னாடி, ஒரு அடி முன்னாடி குபேர மூலைன்னு சொல்லுவா. சார் கன்னி மூலை தானே சார் குபேர மூலை? அப்படி கிடையாது. நீங்கள் ஹோமங்கள் பண்ணுற போது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும், ஈசான்ய பாகத்துக்கு முதல் பாகத்தை குபேரர்னுவா. குபேரரை அங்கே ஆவாகனம் பண்ணுவா. வடக்கை பார்த்து தானே குபேரர் இருக்கணும் இல்லையா? சார் எங்கே வாஸ்து நிபுணர் அப்படி சொல்லலையே சார், அது வேறு வாஸ்து, இது வைதீக வாஸ்து. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக அந்த இடத்துல அந்த வெத்தலையை வச்ச ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்தில் சின்ன கிண்ணமாக அழகாக வைக்கும், பிராஸில் வைக்கும், பித்தளையில் வைக்கும், சின்னதாக இருக்கும், அதை வாங்கி அழகாக வச்சுடலாம், இல்லை வெள்ளியில் வைக்கும், உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த நுனி வடக்கு அல்லது கிழக்க பார்த்துருக்கணும், அதில் ரெண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுடணும். பச்சை கற்பூரம் பார்த்துட்டுன்னா அப்படியே உருகும். அது அடுத்த நாள் என்ன சார் பண்ணுறது, அதை அடுத்த நாள் ஓடக்கூடிய ஜலத்தில் போட்டு விடலாம். அப்படியே ஒரு திருஷ்டி சுற்றி கூட நீங்கள் அப்படியே வெளியில் வீசி விடலாம். இந்த வெத்தலை எடுத்து செடிக்கிட்ட போட்டுடலாம். இப்படி ரெகுலராக நீங்கள் செய்து பாருங்கள், வீட்டில் அற்புதமான செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நான் பார்த்தது இல்லையே சார், இதுக்கு ஆதாரம் இருக்குது புராணங்களில். அற்புதமான ஒரு இடத்துல சின்ன இந்த தேவி அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது சுற்றிலும் என்ன பொருட்கள் இருக்குது, இந்த பொருட்கள் இருக்குது. அப்போது புவனேஸ்வரி அம்பிகை அவள் இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்குன்னா அப்போ எல்லா சம்பத்தும் பெருகும் இல்லையா? அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அற்புதமான ஆன்மீகத்தை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.